எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் பீட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சம்மரில் ஒரு மூணு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட முன்னாடி நான் போட்ட வீடியோஸை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் வந்து உங்களோட ஹேர் வந்து லாங்காக ஹெல்த்தியாக இருக்குக்கா, ஸோ எங்களுக்கு வந்து ஹேர் கேரும் போடுங்க ஹேர் ஸ்டைலும் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் ஷேர் பண்ணுறேன். ஸோ வருங்காலத்தில் அதாவது ஃபியூச்சரில் நம்ம வந்து கண்டிப்பாக ஹேர் கேர் வந்து நான் எதாவது செஞ்சேன்னா கண்டிப்பாக உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாக இருந்தாலும் மாஸ்க் சீரம் அந்த மாதிரி நான் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோட ஹேர்க்கு நான் என்ன பண்ணுறேனோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபியூச்சரில். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆல் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா பல பேருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் சில பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் போல. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது வந்து பாருங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சுனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் போகுது. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வீடியோ மிஸ் ஆகுது. ஸோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஏன்னா வந்து அதுலேயும் நான் வந்து போடுவேன் வீடியோ வந்து அப்லோட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு லிங்க் வந்து நான் பயோவில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அது வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். மாதிரி வந்து இந்த டாப் எங்கே வாங்கினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஒரு ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த டாப். எனக்கு வந்து நான் மீஷோவில் வாங்கினதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்னா நான் இதை சொல்லுவேன். இது நான் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டாப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், அதாவது மீஷோவில் கோட் தான் இருக்கும். ஸோ அந்த டாப்போட கோட் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய அக்காவோட விஸ்பர் சேலஞ்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரில் வந்து நல்லா சிக்கு இருக்குது, சிக்கிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு நடுவில், சரிங்களா? சைட் பக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நடுவில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து ஒவ்வொரு முடியாக எடுத்து அந்த நடுவோட சேர்ந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கிறோம், அந்த நடுவில் இருக்கிறதோட சேர்ந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதே ப்ராசஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணணும். அந்த நீங்கள் எந்த சைடு வந்து பார்ட்டிஷன் எடுக்கிறீங்களோ, எந்த சைட்லேருந்து இந்த பின்ன ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அது ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது நடுவில் நடுவில் உங்களுக்கு சிக்காச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இதை எடுத்து விட்டுருங்க, சிக்கு எடுத்து விட்டுருங்க. நான் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா சிக்கு ஆகாது. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்டில் எடுத்து விட்டுறேன் நான். அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிறது அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போகிறேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் முதல்ல அந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ட்விஸ்ட் பண்ணுது. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. இதே இந்த ட்விஸ்ட்டு தான் நீங்கள் மூணுத்துக்குமே ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இந்த ட்விஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை ஒரு டிக்டாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது நார்மலாக வந்து ஒரு பாபி பின் வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். பாபி பின்னா ஸ்லைடு, ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த முன்னாடி ட்விஸ்ட் வந்துருச்சு. நான் முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக புல் பண்ணிக்க போகிறேன், இழுத்து விட்டுக்கு போகிறேன். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் புஸ்ஸுன்னு அழகாக தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா முடியும் பின்னாடி விட்டுட்டு ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு வாட்டி நம்ம வந்து தலையை வாரிடணும், ஏன்னா வந்து சிக்கு இருக்கும், அதனால் வந்து சிக்கெல்லாம் எடுத்துருங்க நார்மலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் முன்னாடி ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம வந்து ஒரு போனி மாதிரி, சைட் போனி மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா முண்டியும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக என்கிட்ட இருக்கிற இந்த ரப்பர் பேண்ட் வச்சு ரெண்டு வாட்டி நான் அந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறத லைட்டாக புல் பண்ணி எடுத்துடுறேன். கீழே இருக்கிற அந்த போனியும் நீங்கள் வந்து வாரிடுங்க. ஸோ சிக்கு இல்லாமல் அழகாகவும் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்விஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஃபுல் வியூ நான் காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கும், கீழே இந்த மாதிரி உங்களுக்கு போனி இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அந்த ரப்பர் பேண்ட் அசிங்கமாக தெரியுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து ஒரு முடியை வச்சு சுற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ ரெண்டாவது ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் வந்து நைட் டைம் ஸ்கின் கேரில் கூட வந்து போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஹேர் ஸ்டைல் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் முன்னாடி போட்டு அந்த ட்விஸ்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த போனியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ஜஸ்ட் ஒரு ஆல்ட்ரேஷன் மாதிரி தான், இது ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக மூணு கால் பின்னல் பின்னுவோம் பார்த்தீங்களா, நார்மலாக ஒரு பிரைட் பின்னுவீங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் பின்னிக்க வேண்டியதுதான். இது நார்மலான ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல். நீங்கள் உங்களுக்கு வந்து மூணு கால் எனக்கு பின்ன பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நாலு கால் பின்னல் கூட பின்னிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவில் ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும்னு தோணுதோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. கீழே எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக முடியிருந்தால் பிடிக்கும், அதனால் நான் அவ்வளோ முடி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களோட தின் ஹேர் வந்து திக்காக தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ எனக்கு திக்காக தான் இருந்தாலும் லைட்டாக நான் புல் பண்ணி விடுவேன், எனக்கு அது பிடிக்கும்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து அந்த செகண்ட் நீங்கள் கேட்ட அந்த ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட அந்த ஹேர் ஸ்டைல் இது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஹேர் ஸ்டைலுக்கு மூவ் பண்ணலாம்.
ஸோ தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். ஸோ இதுதான், இது ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் பின்னிருந்தீங்கல்ல அதையும் அவுத்துடுறேன் நான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கேதர் பண்ணி, எல்லா முடியும் கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வாரிக்கிறேன், சிக்கெல்லாம் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும், ஸோ அந்த சைடில் மட்டும்தானே நான் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரைட் சைடையும் நான் வந்து சேர்த்து இந்த மாதிரி வந்து நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்துடும், ஜஸ்ட் ஒரு முடி எடுத்து மறுபடியும் இன்னொரு முடி எடுத்து அதை ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இது வச்சு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். டிக்டாக்ல போ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஸ்லைடு ஹேர் பின் ஏதாவது வச்சு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தெரிஞ்சு செக்யூர் பண்ணலாம், அப்படின்லாம் உங்கள் காது பின்னாடி அந்த முடியை தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே விட்டுட்டு நீங்கள் கூட செக்யூர் பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மலாக அந்த எப்பவுமே அந்த புல் பண்ணுறத பார்த்துக்கோங்க, ஏன்னா சப்பையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் செட் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் இந்த லெஃப்ட்லேருந்து ஒரு முடி இல்லை ரைட்லேருந்து ஒரு முடின்னு சொல்லி நம்ம எடுத்து கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி நான் சும்மா இப்போதைக்கு வந்து இந்த கிளிப் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போகலாம், இல்லைனா ஏதாவது ஒரு நார்மல் பிளாக் கலர் கிளிப் வந்து நீங்கள் வச்சு க்யூட்டாக அதை வந்து கிளச் மாதிரி வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடியில் இருக்க முடியெல்லாம் வாரி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இப்படியே. நீங்கள் பின்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஸோ நான் கொஞ்சம் காமெடியாக திரும்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் நான் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கிறதுனால இப்போ லைட்டாக முடி வளர்ந்துருக்கும், ஸோ அந்த பெண்ட் இருக்குமே தவிர மற்றபடி நார்மலாக ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது, உங்கள் ஹேரோட பார்க்கும்போது. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எல்லாத்தையும் நான் இந்த ஃப்ரண்ட்லலாம் புல் பண்ண பிறகு இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சமாக முடி எடுத்து விட்டுக்கிறேன், ஏன்னா அது ஃபுல்லாக பின்னாடியே இருந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் ஸோ முன்னாடி உங்களுக்கு வந்து லெஃப்டில் வாட்டமா இல்லை ரைட்டில் வாட்டமான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து முன்னாடி கொஞ்சமாக முடி எடுத்து விட்டுக்கோங்க, அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு மூணு விதமான ஹேர் ஸ்டைல் காமிச்சிருப்பேன். இது எல்லாமே வந்து நான் என்னோடய வீடியோஸ் அப்படின்லாம் அந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் வந்து எனக்காக பண்ணிக்கிட்ட ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபியூச்சரில் இன்னும் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து இந்த மூணுத்தில் வந்து எந்த ஹேர் ஸ்டைல் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டாக செகண்டாக தேர்டா அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் போனீங்கன்னா இது உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். எப்படி இந்த ட்ரெஸ்ஸோட வந்து ஓரளவு உங்களுக்கு செட் ஆகிருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு சுடி அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்க வச்சுக்கோங்களேன், சுடிதார் அந்த மாதிரி ஏதாவது வேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஒரு இங்கே வந்து நெத்தி இட்டுக்கோங்க, அதாவது பிந்தி இட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிற ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முன்னாடி வந்து ஃபஸ்ட் இங்கே போனி மாதிரி போட்டிருப்பேன், அந்த ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே போனி, இது மூணுமே சைட் ட்விஸ்டான ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல்ஸ் தான். நீங்கள் வந்து அதை போனியோட நீங்கள் போடும்போது ஏதாவது குர்த்தியோட பேர் பண்ணிக்கலாம், அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஹேர் ஸ்டைல். ஸோ ரெண்டாவது ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னலாக இருக்கும், ஏன்னா வந்து நீங்கள் பின்னி போடுறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மூணு கால் இல்லாமல் நாலு கால் பின்னல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இல்லை சில பேர் பூரா பின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பின்னல் பின்னிங்கன்னா கூட லைட்டாக இழுத்து விடுங்க. அதோட நார்மலான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெலிசாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் வந்து தின்னாக இருக்குது அப்படின்னா அந்த நீங்கள் வந்து சைடில் இந்த மாதிரி புல் பண்ணும்போது இழுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து கொஞ்சம் திக்காக தெரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் டிப் தான், சில பேருக்கு தெரியலாம் இல்லை சில பேருக்கு தெரியாது. ஸோ எப்படி நீங்கள் வந்து உங்களோட பஃப் வைக்கும்போது வால்யூம்க்காக அந்த மேலே பேக் கோம் பண்ணுவீங்களோ, பேக் கோமிங் பண்ண உங்களுக்கு ரொம்ப சிக்காயிடும். ஸோ சப்போஸ் நீங்கள் பேக் கோமிங் பண்ணுறது கேள்விப்பட்டிருப்பீங்க, எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த அடர்த்தி கொடுக்கறதுக்கு, அந்த வால்யூம் கொடுக்கறதுக்காக பேக் கோமிங் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம வந்து இங்கே அந்த இது பண்ணும்போது புல் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கிற ஹேர் வந்து கொஞ்சம் திக்காக தெரியும், நல்லாயிருக்கும். அது கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சுடிதாரோட பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சுடி வேர் பண்ணுற பர்சன் இல்லை, நார்மலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குர்த்தி போட்டு நீங்கள் வந்து லெகிங் அண்ட் ஷாலோட பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து குர்த்தி கூட நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு மாடர்னாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு குர்த்தியோட நீங்கள் வந்து ஒரு ஜீன் வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு ஆங்கிள் லென்த் லெகிங் வரைக்கும் நீங்கள் போங்க. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது, கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷாக தெரியும், கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். ஃபுல் லென்த் நீங்கள் வந்து போட வேண்டாம் அப்படின்ற பர்சனாக இருந்தீங்கன்னா ஆங்கிள் லென்த்துக்கு போங்க, அது கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற விதமாக நான் வந்து இன்றைக்கி போட்டு வைக்கல நான், நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கும்போது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டட்டு போடாதீங்க, ஜிம்கி போயிடுங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக போகிறீங்கன்ன போது ஸ்டட் போடாதீங்க, ஜிம்கி போய்க்கோங்க. இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆகிடும். ஏன்னா இப்போ நான் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டட் தான் போட்டிருக்கேன், சீட்டு கட்டுக்கு அது தோடு தான் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஜிம்கிக்கு போகலாம், அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஹேங்கிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், தோடு போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து சில ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில அந்த பின்னிங்னா உங்களுக்கு அழகாக இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது கூட நீங்கள் பின்னிங்கன்னா சப்போஸ் நெத்திட்டிங்கன்னா மேலே குங்குமம் வச்சிங்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளை இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே லிங்க் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.